ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாறு கண் இருந்தால் அதிர்ஷ்டமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கண் அப்படிங்கிறது நேர்கொண்ட பார்வையாக நேரான விதத்தில் இருந்தால் நன்மை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இருந்தாலும் அதே கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறு கண், அதாவது இடது கண்ணும் வலது கண்ணும் நேர் எதிர்மறையாக கொஞ்சம் மாறு கண்ணாக இருந்ததுன்னு வைங்களே, அது சிறிய அளவாக இருந்தாலும் சரி ஓரளவு அதிகமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே மாறு கண்ணாக இருந்ததுன்னு வைங்களே, அவங்களுக்கு மாறுபட்ட அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அங்க சாஸ்திர அந்த சாஸ்திரங்கள் நமக்கு உண்மையாகவே சொல்லி வச்சிருக்குது. பொதுவாக இந்த மாறுகள் இருக்கிறவங்க வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில திதிகளில் தான தர்மங்களை தவிர்த்துக்க வேண்டியது நல்லது. அதே சமயம் இந்த மாறுகள் உள்ளவங்க வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நட்சத்திரங்களில் தேவையில்லாத அபாய பேச்சுக்களை அடியோடு தவிர்த்துக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து பொதுவான நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விதிகளை பின்பற்ற வேண்டிய அம்சம் நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி, பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.